அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுகம் மற்றும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் கருப்பையாவை அறிமுகம் செய்து ஆற்றிய உரை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே மாணவர்கள் கூட்டணி எதிரிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே ஒரு கூட்டணி, மற்றொரு அணி பாரதிய ஜனதா தலைமையிலே ஒரு கூட்டணி. இந்த தேர்தலிலே மூன்று பிரதான கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன. ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மற்றொன்று திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக அவர்கள் ஆசியோடு உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய வேட்பாளர் போட்டியிடுகின்றார்கள். கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் போட்டியாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். இனாமோடு இணை சட்டமன்ற இடைத்தேர்தலே நம்ம போட்டியிடுகின்றார். ஆக பாண்டிச்சேரியிலே தல பொறுப்பாளர் போட்டியிடுகின்றார். ஆக தமிழகத்திலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரி 1, இடைத்தேர்தல் சட்டமன்றம் 1, அனைத்து இடங்களிலும் நம்முடைய கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெற அரும்பாடுபட வேண்டும். எருமை போல தேனீக்கை போல சுறுசுறுப்பாக பாடுபட்டு நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியை நம்முடைய வேட்பாளராக கருதி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எல்லா கட்சியுமே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும். இன்றைக்கெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு 2 நாட்களாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 3 கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று பிரதமரை பற்றி விமர்சிப்பார். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னொன்று என்னை பற்றி விமர்சிப்பான். இது இரண்டுதான் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே பொம்மை முதலமைச்சர் அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் பேசுறாரு தமிழ்நாட்டை நம்ம குட்டிச்சாறு ஆகிட்டோமா, கெடுத்துட்டோமா. ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது. இந்த குடும்பத்திலிருந்து தப்பிக்க வைத்தவர் பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழியிலே நாம் நாடாளும் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று பேசுகிறார்கள் மக்கள். உங்களுடைய 3 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு ஆங்கோல ஆட்சி, மக்களோட ஆட்சி, அப்படித்தான் மக்கள் பார்க்கிறார்கள். இந்த 3 காலத்தில் என்ன செய்கிறீர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள், சொல்லுங்க. எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். ஆனா அண்ணா திமுகவில் எனக்கு முன்னாலே பேசினார்களே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், 10 காலம் அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று உள் விவரத்தோடு அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சாதனை அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 6 சட்ட கல்லூரியாக கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி என்னென்ன கல்லூரியை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து முடிஞ்சுதா? 3 காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி முன்னால கொண்டு வரது முடிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துருக்காரு, அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற. 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சித் தலைவி அம்மா
மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையை கொண்டு வந்தது. நாங்கள் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசை வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறான். மாத்தப்பா கதையை பார்த்து வேண்டாம். 38 நாடாளுமன்றம் உங்களுக்கு தந்தாங்க. 2019 திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்றங்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே? 38 பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிருக்கலாம். இல்ல தில்லு திராணி தெம்பு இல்ல. கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த பிஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சிட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும், அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே புறப்படுத்திக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற இடத்திலே இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவு இல்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட நித்த காட்டிட்டு இருக்க என்ன மக்கள் குடும்பம் வச்சுட்டு நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் ஊரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்ம இருக்கு தயாரா இல்ல? எனக்கு முன்னாலே சொன்னாங்களே, இங்க கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே. இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டா நீட் யாரு கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? நான் இருக்குது, ஆதாரம் இருக்குது, நோட்டிபிகேஷன், எம்சிஐ, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, 2010 டிசம்பர் 21 மத்திய அரசு வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார். அப்ப தாயா நீட் தேர்வு கொண்டு வந்த கொண்டு வந்தது திமுக. அப்புறம் ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சி, ரெண்டு பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்கின்ற திமுக கட்சி. அதோட இதற்கு பரிகாரம் காண்பதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், நகரத்தில் இருக்கின்ற சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள், அரசு பள்ளியிலே 41% படிக்கின்றது. சுமார் 380,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 2017-18 அரசு ஒதுக்கீடு, அந்த மருத்துவக் கல்வி இடஒதுக்கீடு 3,145 இடங்கள், 3,145 இடங்கள். அதுல அரசு பள்ளி படித்த மாணவர்கள் மாணவிக்கு வெறும் 9 இடம் கிடைச்சது, வெறும் 9 இடம் கிடைச்சது. நான் சிந்தித்தேன், எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல, நானும் அரசு பள்ளியில படித்த மாணவன், சாதாரண பள்ளிக்கூடத்தில் கிராமத்தில் படித்தவன். என் மனதிலே தோன்றியது, ஏன் ஏழையும் ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது, பல் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது? அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கலந்து பேசினேன், சட்ட வல்லுநரோடு கலந்து பேசினேன். இது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் செய்தோம். அதன் மூலமாக 7.5% மருத்துவத்திலே மருத்துவ கல்வியிலே அரசு பள்ளி படிக்கின்ற மாணவனுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது. அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். ஒரு ரூபாய் செலவு இல்லாம கிராமப்புறத்துல இருந்து நகரப்புறத்துல இருந்து வரைக்கும் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க, பல் மருத்துவர் ஆகிறாங்க. இதுதான் திரு ஸ்டாலின் அவருடைய சாதனை. சாதனை சாதனை என்று சொன்னா வாயில சொன்னா போதாது, சர்க்கரையும் சொன்னா போதாது, வாயில போட்டா தான் இனிக்கும். அது போல நீங்கள் வெற்றி வெற்றி அறிவிப்பின் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம், மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றோம், நேரடியாக மக்களை சந்தித்து கேட்கின்றோம். இப்படிப்பட்ட 7.5%, அதில் இடம் கிடைத்தவர்கள் 2160 பேர். 2160 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் டாக்டராக படிச்சுட்டு இருக்கிறாங்க, பல் மருத்துவராக கல்வி பயின்று இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாதனையை படித்த அரசாங்கத்தை பற்றி 10 ஆண்டு காலம் கெடுத்து விட்டேன் சொல்லிட்டு வாய் கூசாமல் பேசுகிறேன். ஒரு சாதனையாவது இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் படைத்திருக்கின்றீர்களா சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு இன்றைய தினம் எனக்கு முன்னாலே பேசினார்கள், ஆட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதன் குடும்ப கட்சி கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனியில மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அங்கேயும் கொள்ளையடிக்க வேணும், இங்கேயும் கொள்ளையடிக்க வேணும், அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை. அதுக்குத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி இருந்தாரே மத்தியில் இருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறான். தெளிவாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி, அம்மா ஆட்சி இருக்கிறவங்களும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 62,000 கோடியில் கொண்டு வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்காங்க. அதுபோல அரசு மருத்துவக் கல்லூரி 11 கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நடந்தாய்வாடி காவிரி திட்டம் கிடப்புல போட்ட மேட்டூர் வந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்றவரை நன்னீராக கலக்க வேண்டும். இடையிலே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலங்கி போகிறது. குடிப்பதற்கு காவிரி தண்ணீர் நாட்கட்ட நிலையிலே இருக்கின்றது. அதை எண்ணி நடந்தாய்வாடி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம் அதையும் கிடப்புல போட்டுட்டேன். முக்கம்ல நாங்க தான் கட்டிக்கிறோம் தடுப்பனை. இன்னைக்கு ஆதரவர் குமாரமங்கலம் தடுப்பனை கட்டிக்கிறோம், நஞ்சை கூடல தடுப்பனை கட்டிக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலை பாலங்கள் எல்லாம் அண்ணா திமுக ஆச்சு. அவருக்கு ஏதோ கண்ணு சரியா தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசிட்டு அவசியமே இல்லை சொல்றான். கடந்த மாசம் ஜூன் மாசம் மேட்டூருக்கு வந்து ஸ்டாலின் தண்ணி திறந்தார். டெல்டாவில் பகுதியில் இருக்கிற மக்கள் குறுவை சாகுபடி செய்ய வேண்டும் என்று தண்ணீரை திறந்தார். அப்பா மேட்டூர்ல பேட்டி கொடுக்கும் போது சொன்னார், நான் டெல்டா காரன் வீரவசனம் பேசினார். வீரவசனம் பேசி தண்ணி திறந்துட்டீங்க, விவசாயிகள் அதை நம்பி 5,00,000 ஏக்கர்ல குறுவை சாகுபடி செஞ்சுட்டாங்க. ஆனா இடையில தண்ணி பத்தல, 3,00,000 ஏக்கர் தண்ணி இல்லாம காஞ்சி கருகி போச்சு. அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்க, பெங்களூர்ல முதல் கூட்டம் நடக்குது, அதுல திரு ஸ்டாலின் கலந்து கொள்ள போறார். அப்போ அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வரவேற்று போறாரு ஸ்டாலினை, முதலமைச்சர் வரவேற்கிறாங்க, கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரும் கர்நாடக முதலமைச்சர் வரவேற்கிறாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய டெல்டா பகுதியில் விவசாயிகள் என்னை நம்பி என்னுடைய அரசாங்கத்தை நம்பி இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள். காய்கிட்ட நிலை 10 டீஸ் தண்ணி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி இல்ல, 10 டீஸ் தண்ணி நீங்க உங்களுடைய அணையிலிருந்து திறந்து விட்டா அந்த டெல்டால காயிற அந்த குறுவை சாகுபடியை காப்பாற்றிக்கலாம் என்று வேண்டுகோள் வைத்திருந்தால் அவர்களும் திறந்து திறந்திருக்குமாங்க கேட்கல. அவங்க அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. அதனால 3,00,000 ஏக்கர் கையில் காய்ந்து கருகி வீணா போச்சு. அந்த விவசாயி படிக்கின்ற கல்வி இந்த தேர்தலே தோல்வி உங்களுக்கு கொடுக்கும். ரத்தத்தை வீரியாக செஞ்சு அந்த விவசாயி உழைத்து அந்த பயிர் நடவு செஞ்சு அவர் கண்ணெதிரே அந்த பயிர் காய்கின்ற பொழுது
எப்படி குடியிருந்தார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதெல்லாம் ஈர நெஞ்சம் கிடையாதவர்களுக்கு. அது மட்டுமில்ல, அவர் எனக்கு எழுப்பிட்டுதான் கொடுத்தியா, அதுவும் இல்லை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற வரை ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறி சாகுபடி விடுபட செய்வோம். அப்படி ஏதாவது இயற்கை சேற்றத்தால் வறட்சியால் பயிர் பாதிக்கப்பட்டால் ஹெக்டருக்கு 84,000 வாங்கி கொடுத்தோம். ஆனா திரு ஸ்டாலினுடைய ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில குறுவை சாகுபடி பயிருக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்த்துல, அதனால அந்த காப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு கிடைக்கல. அது கூட விட்டுருங்க. மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதிலிருந்து அண்ணா திமுக 20,000 ரூபாய் கொடுத்தேன். அவர் விவசாயி காரணத்தாலே விவசாயி படிக்கிற துன்பங்கள் துயரங்கள் வேலை எல்லாம் அனுபவிச்சவன். அதனால 20,000 ரூபாய் விவசாயிகள் பயிர் பாதிக்கின்ற பொழுது கொடுத்தோம். ஆனா உங்களுடைய ஆட்சியில 13,500 ரூபாய் கொடுத்தீங்க. அதுவும் மத்திய அரசு NDR தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் கொடுக்க சொல்லுது. இங்க இருக்கிற முதலமைச்சர் 13,500 ரூபாய் கொடுக்கலாம். இவர் விவசாயி பத்தி பேசலாம். இன்னைக்கு பேசுகின்ற பொழுது விவசாயி எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை போய் பேசுகிறார் என்று. யார் பச்சை போய் பேசுவது சொல்லுங்க? யாரு? நானா ஸ்டாலினா? ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுக்கு என்னுடைய ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து சாதனை படைத்துக்கொண்டோம். வேண்டுமென்றால் இதே போல மேடையை போடுங்க. நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். இதே டெல்டா பாசனம் இந்த பகுதி எல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருச்சி, இதெல்லாம் டெல்டா பகுதி. இந்த டெல்டா பகுதியில இருக்கின்ற விவசாயிகள் அச்சத்தில் இருந்தார்கள். தன்னுடைய நிலம் பறிபோக வேண்டும் என்ற அச்சத்தில் இருந்தார்கள். அமைச்சராக இருக்கிற பொழுது ஹைகோர்ட் தரப்பில் அங்கே இருக்கின்ற வீட்டை எடுப்பதற்காக புரிந்துகொள் ஒப்பந்தம் போட்டார். விவசாயிகளுடைய நிலம் விலைமதிக்க முடியாத நிலம். ஒன்பிடுகின்ற பூமி டெல்டா பூமி, முப்பம் வருகின்ற பூமி, அதை இந்த ஹைகோர்ட் தரப்பில் வீட்டை எடுப்பதற்காக புரிந்துகொள் ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எல்லா விவசாயிகளும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். என்னுடைய டெல்டா மாவட்ட அப்பொழுது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய பகுதி பாதகரமாகிவிடும், இதை காப்பாற்றுங்கள், விவசாயிகள் அச்சத்திலே உடைந்து போயிருக்கிறார்கள் என்று கோரிக்கை வைத்த உடனே நான் சட்ட ரீதியாக மத்திய இடத்துல சந்தித்து இன்றைக்கு டெல்டா பாசனத்திலே இப்படிப்பட்ட எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். என்னுடைய ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று. இதை விட என்ன வேணும் திரு ஸ்டாலின் அவர்களே? 10 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு ஆட்சியை எடுத்து விட்டீர்கள், தமிழ்நாட்டை கெடுத்துவிடும் என்று சொன்னீர்களே. நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? பொன்மொழிகின்ற பூமியில மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தாரவாக்க போட்டீர்களே, நீங்க தான் கெடுத்தீங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மேகதாது இன்னைக்கு காவிரியில வருகின்ற தண்ணீரை மேகதாது என்ற இடத்திலே அங்கே ஒரு அணை கட்டி தண்ணீரை தேக்க கர்நாடக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று. அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சொல்கிறார், மேகதாதுலே அணை கட்டிய தீர்வு என்று சொல்கிறார். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாயே திறக்கல, வாயே திறக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் துரோகம் செய்கின்ற திரு ஸ்டாலினுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். இதே அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. உடனடியா உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்ந்து மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார் மத்தியில் இருந்து என்ன நிதியை பெற்றீங்க என்று சொல்றார். அண்ணா திமுக ஆட்சியில
மத்தியில் இருந்து என்ன நிதியை பெற்றீங்க? 12 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இடம் பெற்றது திமுக, காங்கிரஸிலும் இடம் பெற்றிருந்தாங்க, பிஜேபியிலும் இடம் பெற்றிருந்தாங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து அதிகாரத்தில் இருந்து அனுபவித்தவர் திமுக கட்சி. உடனடியா காங்கிரசுக்கு போனாங்க, 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்படி 12 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீர்கள்? அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் நிதியமைச்சராக இருக்கின்றார். அவரை முறையாக அணுகி தமிழ்நாட்டிற்கு இன்னின்ன திட்டத்திற்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதுவும் செய்ய தவறிவிட்டீர்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த கட்சி திமுக கட்சி. ஆக ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருக்கிற பொழுது நீங்கள் எதையுமே செய்யல. குடும்பத்தை பார்த்தீங்க, குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்னீர்கள். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, கவலைப்படவில்லை. ஆகவே சிந்திக்க வேண்டும். இவர்கள் வேட்பாளர் வெட்டிவிட்டு வந்தா நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போறாங்க? 38 நாடாளுமன்றம் 2019 கொடுத்தீங்க, 5 ஆண்டுகளும் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து எண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 2014 37 பேர் தேர்ந்தெடுத்தீர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக. அந்த 37 பேரும் சிறப்பான முறையிலே நாடாளுமன்றத்தில் பணியாற்றினார்கள். உச்ச நீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வந்தபோது அந்த தீர்ப்பை அமல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற அனைவரும் ஒன்று சேர்த்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுக நாடாளுமன்ற கூட்டணியில் அங்கமச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகிற போது, நம்முடைய உரிமை என்று வருகிற போது, உரிமையை பெறுவதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை நாங்கள் ஒத்திவைத்தோம். அதன் மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் விளைவாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு மத்திய அரசு அமைச்சது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றம் வெற்றி பெற்று வருகிற பொழுது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை பெறுவோம், தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நாங்கள் அடித்தளமாக விலகுவோம். ஆனால் திமுக அப்படி அல்ல, திமுக அப்படி அல்ல. அப்படி குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற கட்சி திமுக கட்சி. எனக்கு முன்னாலே சொன்னார்களே, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி மீண்டும் நீதிமன்றத்தில் தூசி தட்டி எடுத்திருக்கிறாங்க, யாராவது போகணும் தெரியல. அதே போல இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிலே தப்பிக்கவே முடியாது, நீதிமன்றத்தில் படிக்கிற ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் எல்லாம் எங்கே போகணுமோ அங்க போவாங்க. அது மட்டுமல்ல, இங்க போதை பொருள் பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு திமுக கட்சியில அங்கம் வைக்கின்ற ஒரு நபர் ஜாபர் சாலிக் என்ற சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர், உலகத்தில் அயலக அணி அமைதியா வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி கடத்தல் வச்சிருப்பாங்க போல இருக்குது. எந்த கட்சியிலாவது அயலக அணியில் வச்சிருக்கிறாங்களா? அப்படி ஒரு பேரை வச்சு அது ஒரு பொறுப்பாளரை போட்டு அந்த பொறுப்பாளர் வெளிநாட்டுக்கு போதை பொருள் கடத்திட்டு பல ஆண்டமாக பல ஆண்டு காலமாக 1,000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்திருக்கிறார். தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலமாக மாறுவதற்கு காரணம் திமுக, திமுக நிர்வாகிகள். இன்னும் சொல்ல போனா 2022-23 மனுவிலக்கு ஆயத்திரை கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 22 திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது. பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா விற்கப்படுகிறது. அதில் கண்டறியப்பட்டவர்கள் 2,138 பேர்
கஞ்சா விற்பனை செய்ததாக பள்ளிக்கும் கல்லூரிக்கு அருகே 2038 பேர் சாலையில் வெளியிட்டு அதுல கைது செஞ்சது 148 பேர். மற்ற எங்க போனாங்க? கஞ்சா வச்சாலும் போட்டோம், விற்றாலும் போட்டோம், கொண்டு போனாலும் போட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினே கொள்கைகளுக்கு குறிப்பிட குறிப்பிட்டார் 2138 பேர் கஞ்சா வைத்திருக்கிறார் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா ஏன் கைது பண்ணல? எல்லாம் திமுக தானே, அவர் எங்க போய் கைது பண்றது? எங்க போலி பொருள் போய் தடுக்கிறது? அப்புறம் டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபு டிஜிபி இருந்தார், அவர் அப்ப அடிக்கடி சொல்லுவார் அந்த கஞ்சா ஆபரேஷன், கஞ்சா ஆபரேஷன் கூட்டணி கட்சியை போல நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அவர ஆட்சியை செய்கின்ற ஸ்டாலின் அதிமுக ஆட்சியை பத்தி குறை சொல்றார். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன செஞ்சாலுமே நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் பத்தரும் 656 கோடி வாங்கி இருக்கிற 3 ஆண்டுல 2021-22-23 அதிகமா வாங்கினது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பம். நீங்க எங்களை பத்தி ஊடகத்துக்கு பேசுறதுக்கு என்ன அறிகுறி இருக்குது? இதெல்லாம் 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும் 32 தள்ளி குடித்து தீர வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி மீதும் தொண்டர்கள் மீதும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடுறதா? ஸ்டாலின் அவர்களே, நாங்கள்தான் பொன்மலாக்கின்ற கட்சி, பொன்மலாச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் எவ்வளவு வழக்குகளை சந்திச்சிட்டோம், அம்மா இருக்கும் போதும் எவ்வளவு வழக்குகளை செஞ்சிட்டோம், எவ்வளவு முறை சிறைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதை பற்றி கவலையே இல்லை. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். ஒன்று மிரட்டிதான் பதிலளிக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, நான் நினைச்சிருந்தா 4 ஆண்டு காலம் முதலமைச்சா இருந்தேன், எத்தனை வழக்குகள் உங்களுடைய இருக்கிற அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டுக்க முடியும்? பொறுமையா இருக்கிறா, கவலைப்படாதீங்க, நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, அத்தனை சேகரித்து வச்சிருக்கிறேன். 2020 ஆட்சி வளர்கிட்ட பொழுது பாருங்க, முதலமைச்சர் என் மீது வழக்கு போட்டு விரட்டி பார்த்தார். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீண்டும் உயர் நீதிமன்றம் வந்து வழக்கு நடத்த நான் முன் வந்தேன். வழக்கு போட்ட ஆர்எஸ் பாரதி அந்த வழக்கு வாபஸ் வாங்கும் சொன்னார். இல்ல, நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடத்தும் சொன்னேன், நான் வழக்கு நடத்தும் சொன்னேன், வழக்கு நடத்தி நிரபராதி என்று வெளியில் வந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே, அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்குதா? புதிய தலைமைச் செயலகம், புதிய தலைமைச் செயலகம் கட்டுவித ஊழல் நீதிமன்றத்தில் இருக்குது. தடையாளம் வாங்கி வச்சிருக்கிற என்னை போல நீதிமன்றத்தில் நிரபராதி என்று சொல்லுவதற்காக உன்னால முடியுமா? வழக்கு நடத்த தயாரா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கிணமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராகி இன்றைய பொதுச் செயலாளராக இருக்கின்றேன். எந்த ஒரு தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம். தேவர் மேடையில வீட்டுகின்ற கழக நிர்வாகிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க உயிரை கொடுத்தாலும் உங்களை காப்பாற்ற பார்த்துவிட்டு
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாம் வெற்றி பெறுவதற்கு உழைக்கப்பட வேண்டும். அதே போல சிறுபான்மை மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள், சிறுபான்மை மக்கள், இந்த மண்ணிலே பிறந்த சிறுபான்மை மக்கள், எவரேனும் பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு துணை நிற்போம், உங்களோடு இருந்து அதை நெறியடிப்போம். சிறுபான்மையினருக்கு அச்சப்பட வேண்டியதில்லை. நான் ஓட்டுக்காக சொல்லல, நாங்கள் ஓட்டுக்காக சொல்லவில்லை, மனித அபிமானத்தோடு சொல்கின்றோம். அதிமுகவுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, எல்லா மதமும் சமம், எல்லா ஜாதியும் சமம். அப்படித்தான் எங்களை தலைவர் எங்களை வழிநடத்திருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக அதிமுக முன்னிற்கும், கூட்டணி கட்சி முன்னிற்கும். இந்த தினம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுக்கு மரணடி கொடுக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இந்த தேர்தலோடு திமுக என்ற கட்சி காத்தோடு கரைய வேண்டும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டியிட வேட்பாளருக்கு பொன்மலச்சம்பல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி சின்னம், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வெற்றி சின்னம், இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னம், நம்முடைய தலைவர் கண்டெடுத்த சின்னம், அம்மா வெற்றி கட்டி காத்த சின்னம், இரட்டை சின்னத்திற்கு வாக்களிங்க. அதே போல நம் கூட்டணியில் அங்கமிக்கின்ற, நம்முடைய கூட்டணியில் அங்கமிக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கு கேப்டனுடைய வெற்றி சின்னம், சார் பிரேமலாலா அவருடைய வெற்றி சின்னம், முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கும் வாக்கு கேட்டு வெற்றி செய்யும் புதிய தமிழக கட்சி அவருக்கு விரைவிலே சின்னம் கிடைக்கின்றது. அந்த சின்னத்துக்கு வாக்களை கேட்டு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். எஸ்பி கட்சி நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவருக்கு அறிவிச்சவர் நெல்லை உமார் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரிக்கின்ற வேட்பாளருக்கு வெற்றி சின்னத்தில், இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். விலங்கோட்டிலே கழகத்தின் சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியிட சகோதரி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதோடு நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அருப்பையா அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அவர் நல்லவர், வல்லவர், திறமையானவர், அவர் இளைஞர், படித்தவர். டெல்டா மாவட்ட மக்களுடைய குறைகளை உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே கருப்பையா மூலம் ஒழிக்கும். அவரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அதோடு தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க, நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். வாக்களிப்பு இயக்கலைக்கு, வாக்களிப்பு இயக்கலைக்கு, வாக்களிப்பு இயக்கலைக்கு, வாக்களிப்பு முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பு முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பு அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கு என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.